Ajitism, nepotism, survivor. Okay. He copied my photo shoot look for his movie and. இவங்களை என்ன 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 பண்ணலாமா? ஆனா அது விடுங்க மாப்பிள்ளை, இவங்களை நான் பாத்துக்கிறேன். ஆரம்பிக்கலாங்களா? என் கொடி பறக்க வேண்டிய இடத்துல வேற எவன் கொடிடா பறக்கும்? சத்தமா கட்சியில சேர்ந்துட்டேன் அண்ட் அந்த கட்சியில வேலை செஞ்சுட்டு தான் இருக்கேன். என்ன பார்ட்டிங்கிறது கரெக்டா தெரிய வேண்டிய டைம்ல தெரிய வரும். நான் எப்போ வருவே எப்படி வருவேன்னு யாருக்கும் தெரியாது, ஆனா வர வேண்டிய நேரத்துல கரெக்டா வருவேன். எடப்பாடி ஐயா வந்து கரெக்டா தமிழ்நாட்டை வந்து கரெக்டா எடுத்துட்டு போயிட்டு இருக்காரு? கண்டிப்பா கிடையாது. எனக்கு எல்லாரும் வந்து எப்படி பாக்குறீங்கன்னு எனக்கு தெரியல. என்னோட வியூ வந்து பார்க்கும் போது ஒரு எஜுகேட்டடான பர்சன் தான் சிஎம்மா இருக்க முடியும். எனக்கு தமிழ் தெரியும், தெரியாது நினைச்சுக்கிறியா? குத்திடுவேன். நான் படிச்சிருக்கல கூட்டத்து அந்த டீச்சர்ட்ட அப்படிதான் எழுதிருப்பாங்க. கேளுங்க, படிக்க எஜுகேஷன் இல்ல, டிசிஷன்ஸ் இல்ல, வயசு இல்ல, எனர்ஜி இல்ல, எதுவுமே இல்ல. அங்கிருந்து அமெரிக்கா செல்லும் அவர் சில நிகழ்ச்சிகளில் பங்கேற்று விட்டு பின்னர் துபாயில் சென்று சில நிகழ்ச்சிகளிலும் பங்கேற்கிறார். இருக்கிற ஒரு ஒருத்தரோட ரெஸ்பான்சிபிலிட்டியும் நான் எடுத்துக்கிறேன், அதனாலதான் வந்து நான் சிஎம்மா இருக்கேன். ஓகேங்களா? ஓ சிஎம் இவருக்கு வந்து நிறைய வேலை இருக்கும், இருக்கிற லட்சக்கணக்கான மக்கள், அதுதான் உன்னோட வேலை. ஒரு ஒருத்தருக்கும் தோப்பாடுறா அக்கா ஆர்டர் போடுறாங்க. சும்மா எலெக்ஷன்ஸ் டைம்ல வந்து இதை பண்றேன் அதை பண்றேன்னு மீடியா நியூஸ் மூலியமா வந்து சொல்லி ஜெயலலிதா அம்மா போஸ்டரை நான் கடந்த ஒரு 4 வருஷமா எங்கேயுமே பாக்கல. இப்ப திடீர்னு பார்த்தா ஊரெல்லாம் வந்து எல்லா இடத்துலயுமே வந்து அந்த நேம் வந்து யூஸ் பண்றாங்க. ஓகேங்களா? நம் ராஜதந்திரங்கள் அனைத்தும் வீணாகி விட்டதே, இன்னும் பயிற்சி வேண்டுமோ? ரீசெண்டா பாத்தீங்கன்னா ஆக்டர் பைல்வான் வந்து நீங்க வந்து நிறைய ஹோட்டல் ரூம்ஸ்ல வந்து பிசினஸ்மேன் கூட செக்ஸ் வெச்சதா சொல்லிருக்காரு நிறைய இன்டர்வியூஸ்ல. ஓகே, சோ அதுக்கு எப்படி ரியாக்ட் பண்றீங்க நீங்க? ஃபர்ஸ்ட் விஷயம், இப்போ கூட வந்து நீங்க ஃபிக்ஸ் பண்ணி வர்ஜினிட்டி டெஸ்ட் எடுங்க. ஐ அம் எ வர்ஜின் அண்ட் ஐ. யார் நீயா? அது என்ன மாப்பு கொஞ்சம் கூட வெக்கப்படாம பேசிட்ட? கிட்டத்தட்ட இன்னுமா அவனை பத்தி பேசிட்டு இருக்கீங்கன்னா நான் கேட்பேன். நீ சொல்றதெல்லாம் வாஸ்தவம்தான்டா. He is just an actor. He cannot rule the state. என்ன சோஷியல் காஸ்க்கு வாய்ஸ் கொடுத்திருக்காங்க? He is a nepotism leader. Is it? Is it? ரஜினிக்கு அப்புறம் கருப்பா இருக்கிற ஒரு ஹீரோ ரஜினி மாதிரி லெவலுக்கு போனது யாரு? நீங்க இருக்கீங்களே. நீங்களும் கை கோத்த போட்டோ வந்து ஒரு ஆர்டிகல் என்ன போட்டிருந்தாங்கன்னா எம்ஜிஆரும் ஜெயலலிதாவும் பாக்குற மாதிரி இருந்தது அப்படின்னு சில பேர் போட்டிருந்தாங்க. ஒரு நிமிஷத்துல உடம்பெல்லாம் குப்புனு வேர்க்குதே, என்ன புடிச்சுக்கடா கைட்டாங்களா போட்டிருந்தாங்க. எம்ஜிஆர் ஜெயலலிதால அடுத்தது வந்து சீமான் தமிழ் செல்வி. அப்படி அண்ட் கருப்பா இருக்க ஒரே ரஜினி மட்டும் தான் வந்து கடைசி வரைக்கும் சாவர வரைக்கும் வந்து நான் ஆக்சுவலி ட்வீட் போடலாம்னு நினைச்சேன். அவர் இப்போ உடம்பு சரியாம ஹாஸ்பிட்டல், ஃபர்ஸ்ட் அது டிராமாவா போய்யான்னு கூட எனக்கு தெரியல. ஏன்னா இந்த அத்தனையும் நடிப்பா சொல்லுலதா நடிப்பா? இல்லை இல்லை இல்லை. சரி, அப்படி நிக்கணும், மக்களுக்கு நல்லது செய்யணும் நினைக்கிறவர் எதுக்கு தமிழ்நாட்டுல நிக்கணும்? போய் கர்நாடகால நிக்கலாமே. நீ நிக்க வேண்டிய இடம் எது இல்ல, போய் கக்கத்துல போய் நில்லு. ஓகே பாஸ். என்னமா வெளியில நின்னு என்ன வாழ வச்சது தமிழ்நாடு அப்படின்னு டைலாக் மட்டும் பேசினா பத்தாது. ஓகேங்களா? மீடியா அப்படி மறைச்சு வச்சிருந்தாங்க. நானும் உள்ளதல் மாடி உள்ளதல்
எல்லாரும் வாய் வார்த்தையா சும்மா போட்டோஸ் போட்டு இது பண்றேன் அது பண்றேன் சும்மா போட்டோ ஷூட் எடுக்கிறாங்க. ஆனா நான் ரியல் வேலை செஞ்சுட்டு இருக்கேங்க. ஸோ எனக்கு மக்களுக்கும் நிறைய விஷயம் செய்யணும். என்னோட பிசினஸ் மூலமா நிறைய யங்ஸ்டர்ஸை உள்ள கொண்டு வரணும். இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்கு. ஸோ மேபி அவங்க எல்லாரும் வந்து எங்கேயோ வந்து அந்த ஸ்பார்க் என்கிட்ட முன்னாடியே பார்த்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். அதனால பழைய பிளேட்ல பைல்ஸ் ஆபரேஷன் பண்ண மாதிரி இப்படி கத்தின்னு ஓடுறான். ஆரம்பிக்கலாமா? தேன் கொடி பறக்க வேண்டிய இடத்துல வேற எவன் கொடிடா பறக்கும்?